வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி. தமிழின் பழமையான ஒரு இலக்கியம்தான் பரிபாடல். பரிபாடல்லே தொகைநிலை வகையின் இது பாவென்னும் இயல்நெறி இன்றி பொதுவாய் நின்றற்கும் உரித்தன முழிப அப்படின்னு தொல்காப்பியம் பரிபாடல் பற்றி சொல்லுதுங்க. பரிபாடல்ல 22 பாடல் இருக்கு. திருமால் பற்றி, மதுரையில் உள்ள வைகை ஆற்றை பற்றி, அப்புறம் எம்பெருமான் முருகப்பெருமான் பற்றி கூறப்பட்ட பாடல்கள் உள்ளது. அதுல நம்ம தலைவர் முருகரை பற்றி செவ்வேளுங்கிற தலைப்புல பாடப்பட்ட பாடல் 8 இருக்குங்க. அதுல முத பாட்டோட விளக்கத்தை மட்டும்தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த பரிபாடலை 8 பிரதியிலிருந்து புத்தகமா மாத்தினவர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள். அவருக்கு இருந்த பல இடைஞ்சல்களையும் தாண்டி தமிழ் மொழி மேல கொண்ட பற்று காரணமா நிறைய தமிழ் நூல்களை நமக்கு சேதமடையாம காப்பாத்தி கொடுத்திருக்காரு. இப்போ நிறைய கட்சிக்காரங்க பிரிவினைவாதிகள்லாம் சொல்றாங்கல்ல, குறிப்பிட்ட சாதியில பிறந்தாதான் தமிழன் அப்படின்னு. என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன்னா, பிறப்பால வர்றது இல்லைங்க தமிழங்கிற பட்டமும் உணர்வும். தமிழ் மொழி மீது பற்று கொண்டு தமிழ் மொழி அழியாமல் காலங்காலமாக அது வாழ வேண்டும், வளர வேண்டும்னு நினைக்கிற, அதற்காக பல பணிகள் செய்கிற எல்லோருமே அவங்க சொல்ற அந்த சாதியில பிறக்கலைனாலும் தமிழன் தான். தமிழ் மொழி மேல பற்றே இல்லாம அது அழியறதுக்கு எல்லா வேலையும் பாக்குறவங்க அவங்க சொல்ற அந்த தமிழ் சாதியில பிறந்தாலும் அந்நியர்கள் தான். எத்தனையோ பேர் பரிபாடலுக்கு உரை எழுதினாலும் சீக்கிரமா தெளிவா புரியற மாதிரி உரை எழுதினவர் திரு புலியூர் கேசிகன் ஐயா அவர்கள். அவரோட உரைய ஆதாரமா எடுத்துக்கிட்டு இப்ப உள்ள நடைமுறை தமிழுக்கு ஏத்த மாதிரி சுருக்கமா பரிபாடலுக்கு நாங்க விளக்கம் எழுத முயற்சி பண்ணியிருக்கோம். நம்ம நுண்துதுமையில நிறைய சங்க இலக்கியம் நம்ம பார்த்துட்டு வரோம். விளக்கம் சொல்ற மாதிரியும் இருக்கும், கதை வடிவத்திலையும் இருக்கும். மேக்சிமம் எல்லாமே தூய தமிழ்ல தான் இருக்கும். ஏதோ 1-2 வீடியோ, அதாவது தமிழ் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து இப்ப உள்ள நார்மல் பேச்சு தமிழ்ல இருந்திருக்கும். பரிபாடல் தூய தமிழ்ல இருந்தாலும் அதற்கான விளக்கம் இப்ப உள்ள தமிழ்ல, அதாவது நாம பேசிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, நடைமுறை பேச்சு தமிழ், அதுல நாங்க எழுதியிருக்கோம். உங்களுடைய ஆதரவையும் வரவேற்பையும் பொறுத்து அடுத்தடுத்த காணொலிகள் நம்ம தூய தமிழ்லயே பண்ணலாமா, அல்லது இப்ப இந்த பரிபாடல் இப்ப நீங்க பார்க்க போறீங்களா அந்த காணொலியில பேசுற மாதிரி நடைமுறை தமிழ்ல பண்ணலாமான்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். இப்ப நாம பார்க்க போற இந்த செவ்வேளுங்கிற பரிபாடல வர்ற முருகனை பற்றிய முதல் பாடலை எழுதினவரு கடுவன் இளவையினார் அவர்கள். முப்பாட்டன் முருகன் அப்படின்னு ஒரு குரூப் நம்ம முருகப்பெருமானை கேவலப்படுத்திட்டு சுத்திட்டு இருக்கானுங்க இல்லையா. அவரு தெய்வமே இல்லை, சாதாரண மனுஷன் தான், அவர் மலை ஏறி நடந்து நடந்து உடம்பு முறுக்கி முறுக்குன்னு பேர் வந்துச்சு, அது இது அவர் முறுக்கு இருக்கிறவர் அப்படி இப்படின்னு கதை விட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கானுங்கள நம்ம முருகப்பெருமான் பேரை. ஆனா பாருங்க, நானும் பல சங்க இலக்கியத்தை படிச்சு பார்த்துட்டேன், இவங்க சொல்ற எந்த கதையுமே அதுல இல்லை. இவனுங்க விடுற கதைய பார்த்தா கொஞ்ச நாள் போனதும் அந்த முருக்கன் மலை ஏறி போய் அங்க தாடி வச்ச ஒரு தாத்தா கிட்ட தான் படிச்சாரு, அவர்கிட்ட தான் எல்லா கலையும் கத்துக்கிட்டாரு, அவரை தான் கும்பிட்டாரு. அதனால முருக்கனைய கும்பிட்ட சாமியை நாமளும் கும்பிடுவோம்னு நம்மளை எல்லாம் மதமாத்த அடி போடுறானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த குரூப்பு நம்ம முருகரை பத்தி சொன்னதெல்லாம் பொய்னு பரிபாடல் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். போக்கிரி படத்துல பிரகாஷ்ராஜ் சொல்வாருல்ல, எனக்கு பிடிச்சது மூணு வேலை, ஒன்று கொள்வது, ரெண்டு கொள்வது, மூணு அதுவும் கொள்வது தான் அப்படின்னு. இந்த அசுரர்கள் இவர் மாதிரி டைலாக் மட்டும் பேசாமல் நடக்கிற எல்லா பொருளையும் ஜெயிக்கிறதையும் கொள்றதையும் மட்டுமே வேலையாக வச்சுட்டு இருந்தாங்க. இவங்களை அவுணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வென்றியின் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வென்றியின் மக்கள்னா வெற்றியை மட்டுமே கொண்டவர்களாம். அதனாலேயே அவங்க ஆட்டம் ஓவராக இருந்துச்சு. அந்த டைமில் அவங்க எந்த அளவுக்கு கொடூரமானவங்களாக இருந்தாங்கன்னா, எந்த உயிராக இருந்தாலும் கொண்டு சாப்பிட்றாங்க. ஒரு சில சமயம் உயிரோட்டையும் திம்பாங்க. வெறும் விலங்குகளை மட்டும்தான் நினச்சிடாதீங்க, என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மனுஷங்களையும் தான் திம்பாங்க. யாரையும் பாவம் பார்க்க மாட்டாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, எந்த பாவத்தையும் அசால்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட அரக்கர்களை அசால்ட் பண்ண ஒரு எதிர்சக்தி வேணும்னு மக்கள்களும் தேவர்களும் காத்துக்கிட்டு இருக்க வந்தாரு பாருங்க நம்மாலு வேலவன். மாசான என்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அம்மாவோட சக்தியில் பாதியான சக்தி வேலை வெற்றி வேலாய் மாற்ற சும்மா ஃபயரான என்ட்ரியோட வந்தாரு களத்துக்கு நம்ம தலைவர் முருகப்பெருமான். பாகுபலியில இந்த பிரபாஸ் யானை மேல ஏறி வருவார் பாத்தீங்களா மாசா, அந்த மாதிரி பிணிமுகம்ங்கிற யானை மேல ஏறி வந்தாரு நம்ம வேலவன். பாகுபலி கிராஃபிக்ஸ், ஆனா நம்ம தலைவர் ரியல். தடம்னு படம் பார்த்துருப்பீங்க, அதில் அந்த அருண் விஜய் இரட்டையர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ணன் தம்பிங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படி வரும்ல, அந்த மாதிரி நம்ம தலைவர் முருகனும் அவர் அண்ணன் கணபதியும் அப்பப்போ சின்ன சின்னதாக அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்களுக்கே ஒரு பிரச்சனைனதும் ஒன்று சேர்ந்துடுறாங்க.
தன் அண்ணன் கணபதி கோட்டாம்சமா பிணிமுகம்ங்கிற யானை மேலே ஏறி வர்றாரு தலைவர். அசுர தலைவன் சூரனுக்கு எம்பெருமான் முருகனை பார்த்து அவருடைய போர் முறையை பார்த்து பயந்து போயிடுறான். இந்த பறந்து உறிஞ்சி நெடுக்க நிற்கிற ஜில்லுன்னு இருக்கிற அந்த பெருங்கடலுக்கு நடுவில் போய் ஒளிஞ்சுக்கிறான் அசுரன். இந்த கடலே வத்தி போகிற அளவுக்கு வேலனோட வேலிலிருந்து அனலாக தீப்பொறி பறந்துச்சு. யார் பிள்ளை அவரு? நெற்றி கண்ணில் கனல் கொண்ட ஈசனோட பிள்ளை இல்லையா? தீப்பொறி பறக்காமையா இருக்கும். அதிரத்தம் அப்படித்தான் இருக்கும். இது வரைக்கும் பயம்னா என்னன்னே தெரியாம இருந்த அசுரன் சூரன் மொத முதலா பயத்துல நடுங்கி வேர்த்து போனான். அவன் வேர்வையில வத்தி போயிட்டு இருந்த அந்த கடல் இருக்கு இல்லைங்க, அதோடைய நீர்பட்டம் மறுபடியும் அதிகமாயிடுச்சு. அந்த பயத்துல அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. உங்களுக்குலாம் புரியுற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, சூரனால ஓடவும் முடியல ஒழியவும் முடியல அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. நம்ம ஊர்ல ஒருத்தன் எதுவுமே பண்ணாம சும்மா அதிர்ச்சியா நின்னா என்னடா மரம் மாதிரி நிக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சூரன் மரம் மாதிரிலாம் இல்ல, மரமாவே நின்னுட்டான். மாமரமா நம்ம வேளவன் தெரிமாசா வெற்றி வேலை வீச அந்த சூரன் அப்படியே வேரோட சாஞ்சு ரெண்டு துண்டா விழுந்துட்டான். அவுணர் குல தலைவன் அசுரர் குல வேந்தன் சூரனையே வென்ற அந்த சூரன் யாருன்னு எல்லாரும் வாயடைச்சு நிக்க, அங்க நம்ம தலைவர் முருகனோட புகழை சொல்லி அவருடைய பிறப்பை பற்றி பாடுறாங்க. இந்த பாடல்ல நம்ம தலைவர் முருகனை செம்மையா வர்ணிச்சிருக்காங்க. ஒரு பூசாரி நம்ம தலைவர் முருகனுக்கு பூசை போட்டு வெறியாட்டம்னு சொல்லப்படுற சாமியாட்டம் ஆடிக்கிட்டே தலைவர் முருகனை பத்தி சொல்லி அவருடைய புகழ் பெருமை அதெல்லாம் சொல்லி தத்துவ ரீதியாகவும் சொல்லி கத்தி சாமி ஆடிட்டு இருக்காரு. நிறைய மரம் செடி கொண்ட ஒரு சோலை. அந்த சோலை எப்படி இருக்குன்னா எப்பவுமே ஜில்லுன்னு இருக்குது. நாவல் மரம் அதிகமாக நிறைஞ்சிருக்கிற அதை நாவலந்தீவுன்னு சொல்கிறாங்க. அது என்னடா புதுசாக ஒரு பழமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. பழமும் புதுசு இல்லை, பேரும் புதுசு இல்லை, எல்லாமே பழசு தான். நாம் தான் அதுக்கு இப்போ நவா பழம்னு பேர் வச்சிட்டோம். அந்த நாவலந்தீவுக்கு வடக்கில் ஒரு பெரிய மலை நல்ல ஒசரமாக இருக்குது. அதோட பேர் என்னென்னா கிரவுஞ்சம். கிரவுஞ்சம்னு ஒரு பறவையும் இருக்குது. அவ்வளோ பெரிய கிரவுஞ்ச மலையவே ஒட்டச்சு ஒரு வழியை ஏற்படுத்தினாரு நம்ம தலைவர் ஆறுமுகம். இப்படிங்கிற மாதிரியான அவருடைய பெருமைகளை பாடுறாரு அந்த பூசாரி. நம்ம தலைவர் முருகன் ஆறுமுகத்தோட 12 தோளோட கம்பீரமா இருக்காரு. அது மட்டுமா, ஆளு நல்லா சூரியன் கலர்ல ஜொலிக்கிறாரு. இந்த பக்கம் சூரியன் கலரு, அந்த பக்கம் தாமரையில பிறப்பு. நம்ம தலைவர் வேற லெவல்ல இருந்தாருங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாடல்கள் போயிட்டு இருக்குது. அப்புறம் தத்துவ மலையா முருகனை பற்றி பாட ஆரம்பிக்கிறாரு பூசாரி. உலகத்தோட முடிவுல இந்த உலகத்தையே அழிச்சு தன்னந்தனியா தான் மட்டும் தனி ஒரு உலகமா இயங்கும் காய் கடவுளான அந்த சிவபெருமானுடைய குமாரனே, எல்லோருக்கும் பிடிக்கும் செல்வனே, சிறந்த குணங்களின் உருவமே, எங்கள் தலைவனே, உன்னை என்னதான் சொல்லி கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தத்துவமலையா இந்த பூசாரிகளோட பாட்டு போய்கிட்டே இருக்குது. உன்னை போற்றி துதிக்கிறதுல நான் மட்டும்தான் வெறியர்னு பார்த்தா எனக்கு மேல வெறிகொண்டு உன்னை துதிக்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நீ வந்து அருள் தருவது உண்மைதான். நீ அங்க மட்டுமா இருக்க, நீதான் எல்லா பக்கமும் நிறைஞ்சு வழியிறியே. இந்த உலகத்துல எல்லாமே நீதான். நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும், கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டதே நடக்கும். இந்த தீர்ப்பை கொடுக்கறதே நீதானே தலைவா, உன்னை விட சிறந்தவங்க யார் இருக்க முடியும் இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரி அவருடைய பெருமைகள் புகழ் தத்துவம் எல்லாத்தையும் சொல்லி அந்த பூசாரி வெறியாட்டம் சொல்லப்படுற அந்த சாமி ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காரு. இதற்கு அடுத்த வர்ற பாடல் வரிகள்ல நம்ம தலைவரோட பிறப்பின் ரகசியம் சொல்லப்படுதுங்க. அங்கேயும் ஒரு போர்க்களத்துலதான் பாடலும் காட்சியும் ஆரம்பிக்குது.